Hello guys, welcome back to Kurimurai. So, in our previous video, we will see how to download the file. In this video, we will see how to upload the file. So, single file and multiple file. We will see how to upload the file. And we will learn two concepts. First concept, we will see in the UI, there is an element. So, we will click on the file chooser. And visa nammoda file vandu nama upload pannikalam okay va second scenario pathinga appadina adhe same concept da but enna difference appdin kettingna ipo idha nama right click panni inspect pannom appadina inga vandu pathinga div irukku adukapra vandu some id irukku but input indra tag illa adhe vandu nama ivana inspect panni paathom appadina inga vandu input irukku so input irukku appadina set input files appindra or method use pannanum input illa appadina eppadi handle பண்றது event handler base பண்ணி handle பண்ணோம் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் பட் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எப்பமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் input at type equal to file இது போட்டோம் அப்படின்னா இங்க வந்து வருது இல்ல சோ அதே சேம் x பார்த்தா நான் காப்பி பண்ணி இங்கேயும் போட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா அதுவும் வந்து தெரியும் அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா HTML நீங்க ஒரு டேட்டா வந்து டைப் பண்றீங்க ஏதாவது டைப் பண்றீங்க டெக்ஸ்ட் ஆர் நம்பர் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்றீங்க அப்படின்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் பாஸ்வேர்ட் டைப் பண்றீங்கன்னா பாஸ்வேர்ட் ஈக்குவல் இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஃபைல நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைல் இருக்கும் அது இல்லாம யூஐ வந்து நம்மளால HTML கிரியேட் பண்ண முடியாது ஃபைல்ஸ் வந்து நம்மளால வாங்க முடியாது பட் இங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரெக்டாக இன்புட் டைப் வந்து ஃபைல் இருக்காது அதாவது அதை வந்து ஹிடனாக பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது இருக்கும் டைரக்ட் எலிமெண்ட்டில் இருக்காது பட் எப்போவுமே இதுதான் கான்செப்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைல் அப்படின்னு இருந்தால் தான் ஃபைல் அப்லோட் ஆகும் இல்லைனா ஆகாது அதுதான் வந்து HTML ஒர்க் ஆகுது சரி இது இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ வரல ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட் இருக்கும் ஒன்று வந்து க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பேன்னு ஒரு சின்ன பாப்அப் மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து அந்த ரெண்டு பாப்அப் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டர் இந்த எக்ஸ் பாத்து தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓகே ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நிறைய இருக்குது யூனிக் ஐடி இருக்குது அதுக்கப்புறம் சம்திங் இருக்குது இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைல் இருக்குது அதே மாதிரி சிஎஸ்எஸ் போனீங்க அப்படின்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைல் இருக்குது நேம் ஈக்குவல் டு கியூக்யூ ஃபைல் அப்படின்னு இருக்குது ஸோ எந்த லொக்கேட்டர் வேணால் எடுத்துக்கோங்க பட் இன்புட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்கேஸ் பண்ண போகிறோம் பட் டைரெக்டாக சென்கேஸ் கிடையாது இங்கே சென்கேஸ்க்கு பதிலாக அதாவது டைப்புக்கு பதிலாக செட் இன்புட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் நிறைய இருக்குது மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத் ஆஃப் ஃபைல் இல்லைனா அரே வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே என்னென்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத் டாட் கெட் அண்ட் இங்கே வந்து நம்மளோட ஃபைல் பாத் ஸோ நம்மளோட ஃபைல் பாத் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டில் ரூட் லெவலில் இருக்குது ஸோ சாம்பிள் டாட் எக்ஸ்எல்எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது இன்னொன்று வந்து செகண்ட் டாட் எக்ஸ்எல்எக்ஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது ஓகே ஸோ இங்கே வந்து சாம்பிள் டாட் எக்ஸ்எல்எக்ஸ்எஸ் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகிடும் இப்போ ஒரு வாட்டி ரன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் சொன்னேன் இந்த க்ளோஸ் பட்டன் நீங்கள் ஒரு பாப்அப் வந்து அந்த ரெண்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் டாட் எக்ஸ்எல்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அப்லோட் ஆயிடுச்சு ஸோ எப்போவுமே ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அந்த ஒரு விண்டோ வருதுல்ல அதெல்லாம் வந்து ஆட்டோமேஷனில் தெரியாது இது வந்து லைக் இன்ஜெக்ஷன் மாதிரி டைரெக்டாக அப்படியே டேட்டா நம்ம எப்படி டைப் பண்ணுவோம் அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி விட்டுரும் ஓகேவா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வே இதே நான் வந்து ரெண்டு ஃபைல் எனக்கு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இதை வந்து நம்ம வந்து இவனாக மாற்றி விட்டுணும் அரேயாக மாற்றி விட்டுணும் ஸோ நியூ பாத் அண்ட் இதை வந்து ஜாவா டாட் என்ஐஓ டாட் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கர்லி பிரேஸஸ்க்குள்ள ஸோ இப்படி தான் ஒரு அரே யூஸ் பண்ணுவோம் இது ஃபஸ்ட்டு போட்டுட்டு செகண்ட் இன்னொரு வாட்டி கொடுத்துட்டு செகண்ட் ஃபைலோட நேம் கொடுத்துருங்க ஓகே ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஃபைல் வந்து அப்லோட் ஆகணும் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எக்ஸ் ரெண்டுமே வந்து அப்லோட் ஆயிருக்கு இதில் எப்படி நம்மளால ரெண்டு ஃபைல் அப்லோட் பண்ண முடியுது இல்லை எப்போ ரெண்டு ஃபைல் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி
பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. மல்டிபிள் இருக்குது அப்படின்னா நம்மளால் தாராளமாக மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ண முடியும். பட் இதை வந்து நான் ப்ரோக்ராமேட்டிக்காக நான் டெஸ்ட் பண்ணோம் அது வந்து மல்டிபிள் சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தட் வந்து செட் இன்புட் ஃபைல்ஸ் வந்து நம்மளால் ஒர்க் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது, எனக்காக இது வந்து வாய்டை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வழி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெமோ எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் ஃபைல் வந்து டைரெக்டாக இல்லை. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணால் ஃபைல் அப்லோட் மாதிரி இருக்குது. ஆஃபீஸாக எங்கேயும் இருக்குது பட் அதை இக்னோர் பண்ணுறேங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஐடி இருக்குது. ஸோ நம்ம ஐடியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இது வந்து அந்த ஈவெண்ட் பேஸான கான்செப்ட் மாதிரி தான். ஆன் டைலாக்லாம் பார்த்தோம்ல, நேற்று கூட ஏதோ ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல ஆன் டவுன்லோட், அதே மாதிரி இங்கே. ஓகே, ஸோ இங்கே வந்து பேஜ் டாட் வெயிட் ஃபார் டவுன்லோட் அண்ட் உள்ள கால் பேக்கில் இவனை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல் சூஸர் அப்படின்ட்டு, சாரி வெயிட் ஃபார் டவுன்லோட் இல்லை, வெயிட் ஃபார் ஃபைல் சூஸர். ஓகே, அண்ட் டெலிட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபைல் சூஸர் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபைல் சூஸர் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிஸ் அவுட் ஃபைல் சூஸர் டாட் எஸ் மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நம்மளால் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து வேணா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம், இஃப் ட்ரூ அப்படின்னா சென்ட் மல்டிபிள், இல்லைனா ஒன்று மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ யா இது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே பார்த்திங்க சாரி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணுற ப்ரௌசர், அதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதை நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் சூஸர் டாட் இதே சேம் தான். ஸோ இதே கோடை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து செட் இன்புட் அப்படின்னு வரும், செட் ஃபைல்ஸ் கமெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மல்டிபிள் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் சப்போஸ் வந்து எனக்கு பூலியன் போடணும் அப்படின்னா இஃப் This is going to happen, then this should happen. அந்த மாதிரி ஓகேவா? இல்லைனா இங்கே வந்து சும்மா சிஸ் அவுட்டில் வந்து else out only one. ஓகே, ஸோ இப்போ ரெட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இல்லை கண்ட்ரோல் எஃப் 11 பண்ணோம் அப்படின்னா அப்போ ஸ்கிரிப்ட் வந்து ஓட போகுது. சாரி யூஆர்எல் மாற்ற மறந்துட்டேன். ஸோ ஆஃபீஸாக இது வந்து ஒர்க் ஆகாது, அதனால் தான் போன எக்ஸெப்ஷன் வந்தது நினைக்கிறேன். ஆமாம், ஸோ நம்ம யூஆர்எல் டப்புன்னு காப்பி பண்ணி ஒரு பேஸ்ட்டு இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு இந்த ஐடியா தேர்றோம், அதனால தான் வரல. ஓகேவா? ஸோ பேஜ் டாட் நேவிகேட் இங்கே போய்ட்டு இந்த பேஜ் இந்த ஃபைல் கண்ட்ரோல் எஃப் 11 லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வந்திருக்கு, சாம்பிள் அண்ட் செகண்ட் ஃபைல் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதை வந்து நீங்கள் செலினியமில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப், பட் நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ஈஸியான கான்செப்டாக நான் முடிச்சிருப்பேன். ஸோ ரெண்டுமே ஈஸி தான், செலினியமும் சரி பிளேரைட்டும் சரி ரொம்ப ஈஸி. ஆனால் பிளேரைட்டில் இன்னும் கொஞ்சம் லைக் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். கேடா பாபாய், டேக் கேர். ஹோம்ஒர்க் இருக்குது, letcode.in/ஃபைலில் போனீங்கன்னா ஃபைல் அப்லோட் அப்படின்ற ஒரு பேஜ். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே சூஸ் ஃபைல் இருக்கும். ஸோ அதில் வந்து அப்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டாடா பாபாய், டேக் கேர்.